பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? உலகெங்கும் உள்ள நேம்லெஸ் வியூவர்ஸ்க்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஆளை பத்தி பேச போறோம். ஸ்பெஷலான ஆள் நான் சொல்லும்போதே நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க யார பத்தி பேச போறேன்னு. வேற யாரும் இல்ல, த ஒன் அண்ட் ஒன்லி அல்டிமேட் ஸ்டார் தல அஜித்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 மே 1, அதாவது உழைப்பாளர் தினத்தன்னைக்கு தான் தலை வந்து பிறந்திருக்காரு. உழைப்பாளர் தினத்தன்னைக்கு பிறந்ததுனாலையோ இல்லை என்னவோ தெரில, அந்த மனுஷன் வந்து பயங்கரமான ஒரு கடின உழைப்பாளியாக இருக்காரு. ஹார்ட் ஒர்க் அப்புறம் டெடிக்கேஷன், இதனாலேயே இன்னைக்கு உள்ள இளைஞர்களில் வந்து பல பேர் வந்து அவரை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்திருக்காங்க. தல அஜித் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்காரு, அதுக்கு மேலே படிப்பு வரல அப்படிங்கிற காரணத்துக்காண்டி. அவருக்கு பைக் பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி வந்து என்ன பண்ணார்னா, ஒரு பைக் ஒர்க் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார். தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து அஜித் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அஜித் வந்து ஓகே மாடலிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் வந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்தாரு. சினி ஃபீல்டில் உள்ள ஒருத்தருடைய ரெஃபரன்ஸ்னால வந்து தல அஜித்துக்கு வந்து படத்தில் நடிக்கிற ஒரு சான்ஸ் வருது. அப்புறம் துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிருது பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் வந்து இறந்து போயிடுறாரு. இது வந்து தல அஜித்தோட கேரியரில் வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி விழுந்துருது. ஏன்னா இவர் நடிக்க வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் இறந்து போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அன்லக் அப்படிங் ஒரு பேட் லக் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து இல்லை நம்ம வந்துட்டோம் இப்படி ஆயிடுச்சு, இதனால வந்து நம்ம கரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து அவங்க கரியரே குவைட் பண்ணுவாங்க. ஆனால் தலை வந்து அப்படி குவைட் பண்ணாமல் தன்னோட ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் அப்புறம் தன்னம்பிக்கையால் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறாரு. என்னதான் படம் நடித்தாலும் தலையோட பேஷன் வந்து ரேசிங் தான். ஒரு பக்கம் அவர் படம் நடித்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரேசிங்கையும் வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தார். தலை வந்து ஒரு ரெண்டு படம் நடித்தப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் பைக் ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து ஒரு 2 வருஷம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்டில் இதாகிட்டார். எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆக்டருடைய வாழ்க்கையில் வந்து 2 வருஷம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெக்ஸ்பென் தான். இதனால் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இவர் ஒரு அன்லக்கி பர்சன், இவரால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவரோட கேரியர் அவரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அன்னைக்கு இப்படி சொன்ன அன்லக்கி பர்சன்னு சொன்ன யாருமே இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லை. ஆனால் தலை இன்னும் சால்ட் அண்ட் பெப்பரில் கெத்தாக நிற்கிறாரு. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப தலை நடிக்க வந்தப்பறம் பட வாய்ப்புலாம் வருது. அவரோட கெரியரில் வந்து ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் மன்னன், காதல் கோட்டை. இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தலை அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். இப்போ உள்ள பொண்ணுகளுக்கு எப்படி ஒரு விஜய் தேவரகொண்டா, ஒரு ஹரிஷ் கல்யாணம் எப்படி இப்போ ரீசன்ட் க்ரஷ்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அப்போ உள்ள பொண்ணுகளுக்குலாம் வந்து தலை தான் க்ரஷ்ஷு. அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்ததுன்னுங்களேன், அப்படி ஒரு கண் அடித்தா போதும் அத்தனை பொண்ணுங்க வருவாங்க, அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். ஒரு ஆக்டரோட வாழ்க்கையில நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாறி மாறி தான் வரும். ஆனால் தலை அவரோட வாழ்க்கையில் வந்து பார்த்தது அப்ஸை விட டவுன்ஸ் அதிகமாக பார்த்துருக்கிறாரு. ஆனால் அவரோட டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், அதனால் மட்டும்தான் இன்னைக்கும் அவர் வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக வந்து இருக்கிறாரு. அப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம இன்னைக்கு வந்து தலை தலைன்னு பேசுகிறோமே, அந்த தலை அப்படிங்கிற டைட்டில் அவர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். அவர் தலையை வச்சு டைரக்ட் பண்ண தீனா அப்படிங்கிற படத்தில் தான் தலைக்கு வந்து தலை அப்படிங்கிற அந்த பட்டம் வந்துச்சு. தலையோட கரியரில் வந்து முக்கியமான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலி, அட்டகாசம், அமர்கலம், பில்லா, ஆரம்பம், இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். என்னதான் இவ்வளோ சக்ஸஸ் படம் கொடுத்தாலும் அதிகமான ஃப்ளாப் கொடுத்த தலைக்கு வந்து படத்துக்கு படம் ஃபேன் பேஸ் இறங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சது தப்பு. அவரோட படத்துக்கு படம் ஃபேன் பேஸ் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு. என்ன இந்தியாவில், தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னு வைங்களேன் விஸ்வாசமான ஃபேன்ஸ் உள்ள ஆக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் தலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் எத்தனை ஃப்ளாப்ஸ் கொடுத்தாலும் அவர் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தேட்டருக்கு வரவங்க தான் அதிகம். ஆக்டிங் தான் தலையோட ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இன்னொரு பக்கம் அவர் வந்து MIT ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏரோ மாடலிங்கில் வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேக் போன் மாதிரி இருந்துட்டு இருக்காரு நம்ம தலை. இதெல்லாம் விட்டுட்டு தலையை ட்ரோல் பண்ண போகிறோம், கண்ணுக்கு கீழே வந்து தொப்ப வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்களா அது உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். அவர் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் மேன், அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்துட்டு நீங்கள் இந்த நேரத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எவ்வளவோ சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காதிங்க. இத்தனை ஃப்ளாப்ஸ், இத்தனை போராட்டங்கள், இத்தனை ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தலை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், அப்புறம் தன்னம்பிக்கை, அவர் மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை. அதனால தான் அவர் இன்னைக்கு வந்து இவ்வளோ உயரத்தில் வளர்ந்து நிற்கிறாரு. உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அப்புறம் ஹாப்பி பர்த்டே தலை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தலை ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கழுவி ஊத்துறதா இருந்தாலும் கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துங்க. அப்புறம் மறக்காம நேம்லெஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேம்லெஸ் மலர்ந்தே தீரும்.